பொன்மகள் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சோண்டு தயிர் போட்டு அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்ல ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கிலோ பண்ணுறோன்னா மூணு வெங்காயம் பெருசாக இருக்கணும். கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு. பிரியாணி செய்யும்பொழுது முக்கியமானது என்னென்னா இஞ்சி பூண்டில் பூண்டு தான் அதிகமாக இருக்கணும் இஞ்சியோட குவான்டிட்டியை விட, அது மனசில் வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு கப்பு, தக்காளினா மூணு தக்காளி எடுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, நெய் தாளிக்கிறதுக்கு. ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கரில் நெய் விட்டுக்கோங்க. நெய் வேண்டான்றவங்க எண்ணெய் கூட போட்டுக்கலாம். எனக்கு நெய்யில் செஞ்சால் பிடிக்கும், அதனால் நான் நெய் யூஸ் பண்ணுறேன். நெய் வேண்டான்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலே எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். நாலு பேர் சாப்பிட்றதுக்கான பிரியாணி இது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போடுங்க. ஸ்லைஸ்டு வெங்காயம், வெங்காயம் நிறைய போடாதீங்க, மூணு வெங்காயம் மட்டும் போதும். குவான்டிட்டி வந்து அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் நாலு, பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணு தான். ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. அது அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கூட ஆகும். பொறுமையாக வதக்கணும். வெங்காயம் நல்ல டிரான்ஸ்லூசன் கலரில் வரும். நல்லா வதங்கணும். அது வதங்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து அதர் இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாய், அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிட்ட இருந்து வதக்கிட்டே இருங்க. நெய்யோ எண்ணெயோ பத்தலைன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கன்னு வாங்க, அதனால் இப்போவே நான் உப்பு சேர்த்துறேன். ஸோ போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்பொழுது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா போட்டு வதக்கணும். அடுத்து தக்காளி போடுங்க. தக்காளி போட்டும் நல்லா வதக்கணுங்க. தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த நேரத்தில் புதினா, கொத்தமல்லி, கொத்தமல்லி ஆப்ஷனல்லுங்க, புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு, அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம். இது போட்டும் நல்லா வதக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போது கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போதும். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் வேறு எந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணலங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி போ செஞ்சாலே வீட்டில் நல்லாயிருக்கும். இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இப்போ சிக்கன் பீசஸ் போடுங்க. மேரினேட்டட்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தயிர் போட்டு ஊற வச்ச சிக்கன் அந்த பீசஸ் இப்போ ஆட் பண்ணுங்க குக்கரில். நல்லா வதக்கணும். சிக்கன் பீசஸ் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்குங்க அது அப்படியே. அப்போ தான் அந்த அதோட ஜூசினஸ் வந்து அந்த இதுவில் சேரும். நல்லா அந்த மசாலாலாம் சேரணும். ஒன்று சேரணும்னா நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு விசில் விட்டுடலாம். சிக்கன்னா ஒரு விசில் போதுங்க. மட்டன்னா 5-6 விசில் போட்டு எடுக்கணும். இப்போ அதுலேயே தண்ணி வருது பாருங்கள். நம்ம தண்ணியெலாம் போட தேவையில்லை. அந்த தயிர் தக்காளி சிக்கன்லேயே வர தண்ணியே போதுமானது. போட்டு விசில் விடணும். ஒரு விசில் போதும், சிக்கன் வெந்துடும். இப்போது கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணுங்கள். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் போடணும். பாஸ்மதி ரைஸ் கம்மி குவான்டிட்டி வேணாலும் போட்டுக்கலாம். சிக்கன் நிறைய இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 கப்பு கூட போட்டுக்கலாம். 1/4 கிலோ கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக லைம் ஜூஸ் போட்டுடுறேன். போட்டு ஒரு கலக்கி கலக்கிட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் கூட குறைச்சல் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 1 விசில் தான். அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.